கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ராய் நைட் ஆகிய நான் சென்னை கிறிஸ்தன் சபை ஊழியக்காரர், உங்களுடைய சகோதரன். உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய பலத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமான சென்னை கிறிஸ்தன் சபை அங்கத்தினர்களே, இந்த சென்னை சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டதுடைய காரணம், சென்னை கிறிஸ்தன் சபை சபையாக இருக்கிற நாம் அனைவரும் இந்த இணையதளத்திலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் மற்றும் ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளவும், மற்றும் விசேஷமாக இந்த சபையின் ஊழியக்காராக இருக்கிற நானும் மூப்பர்களும் சபையின் சபையாருடைய தேவைகளை சந்திக்க, நாங்கள் எப்படியாக இந்த COVID-19 லாக்டவுன் சமயத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். இந்த இணையதளத்திலே இன்னும் சென்னை கிறிஸ்தன் சபை அங்கத்தினர்கள் இணையவில்லை என்றால், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களை சேர்த்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சென்னை கிறிஸ்தன் சபை அங்கத்தினர்கள் மாத்திரமே, நண்பர்கள் கிடையாது, அதை நாம் அறிந்து கொள்வோம். இது முழுக்க முழுக்க நம்முடைய சபை சகோதர சகோதரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் உரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப், சென்னை சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப்பிலே நீங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் பதிவு செய்யலாம், கர்த்தருடைய வசனங்களை பதிவு செய்யலாம், நீங்கள் பாடலாம், நீங்கள் சாட்சிகளை சொல்லலாம். இதில் முக்கியமாக ஊழியக்காரராக இருக்கிற நானும் மற்றும் உடன் ஊழியக்காராக இருக்கிற சகோதரர்கள் மூப்பர்கள் பேசுவார்கள். விசேஷமாக சகோதரர் சம்பத், சகோதரர் யோவான், சகோதரர் ஏசுரத்தினம், சகோதரர் சரவணபால், சகோதரர் மனுவேல், இவர்கள் உங்களிடத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக ஜெபிப்பார்கள், பேசுவார்கள். வாரந்தோறும் தெய்வ செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன். அதே நேரத்தில் சபையாராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய இந்த COVID-19 கட்டுப்பாட்டிலே, அதாவது லாக்டவுனில் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் என்றால், நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்னை கிறிஸ்தன் சபைக்கு இணையதளத்திலேயோ இல்லை நேரடியாக 7708814082 என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தேவைகளை சொல்லலாம். சென்னை கிறிஸ்தன் சபையாக உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம். நாம் சகோதர சகோதரிகள், ஒரே குடும்பம், தேவனுடைய ஜனங்கள். நம் தேவன் ஆளுகை செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இணைத்திருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த COVID-19 நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தை இழந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். நாம் சபைக்கு கூடி வர முடியாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இணைத்து நம்மை ஜெபத்திலும் அவருடைய வசனத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே, இந்த June 1 2021 சென்னை கிறிஸ்தன் சபைக்காக விசேஷமாக இந்த வாட்ஸ்அப் பெரிய ஆசீர்வாதமாக ஆக வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, சென்னை கிறிஸ்தன் சபை அங்கத்தினர்கள் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இப்பொழுது என்னோடு கலந்து கொண்டார்களோ, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும், அவர்களோடு இருந்தரலும். ஆண்டவர், இந்த COVID-19 அவர்களை தாக்காதபடி என் தேவாதி தேவன் அவர்களை உம்முடைய சீரகர்களின் கீழாக அவர்களை மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி, சத்தியம், ஜீவன், அவருடைய வழியிலே நாங்கள் எங்கே இருந்தாலும் நடக்க கிருபித்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை ஒருமனப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தியார். சென்னை கிறிஸ்தன் சபை வாட்ஸ்அப் இணையதளத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின என் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே, அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவர் கொடுத்த பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகளே, நாம் திருமாக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக, அதிசீக்கிரமாக இந்த உபத்திரவுகள் நம்மை விட்டு அகன்றுவோம். நாம் திருமாக ஆராதனைக்கு கூடி வருவோம். நாம் ஆராதிப்போம். இருந்தாலும் இந்த காலங்களிலே நாம் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் நாம் தொடர்ந்து ஆவியில் நிறைந்தவர்களாக ஆராதிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.